கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் எதை பார்த்தாலும் எனக்கு தப்பு தான் முதல்ல தெரியுதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்னை புரிஞ்சுக்கணும், ஓ எதை பார்த்தாலும் எனக்கு தப்பு தான் தெரியுது, ஓகே தானே. நம்ம நெருக்கமாக வாழ்கிறோம் கூட சொல்லிடலாம், எனக்கு எது எதை பார்த்தாலும் தப்பு தான் முதல்ல தெரிஞ்சிடும். தப்புக்கு அப்புறமா சரி தெரியுதா, தப்புக்கு அப்புறமா சரி தெரியுதா? நம்ம குழம்பு சோறுலாம் சாப்பிட்ணும் பொண்டாட்டி செஞ்சுக்கிறான்ட்டு, நம்ம நிறைய பொண்டாட்டிகிட்ட சண்டை போடுறது எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளோ ருசியாக செஞ்சேன்னு கேட்டான், எப்போ பார்த்தாலும் ருசியாக செஞ்சுக்கிற உடம்பு பெருசாக என்ன இருக்குது, கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டு செய், என்ன கத்துனானா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது, கறி அநியாயத்தையும் செஞ்சு போடுற எப்போ பார்த்தாலும், எனக்கு மட்டன் பிடிக்கும் இருந்தாலும் இப்படியா செய்வேன் கேட்டானா அவனா? சும்மா கொஞ்சம் உப்பு குடித்தேனா, கொஞ்சம் காரம் குடித்தேனா, கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சேனா, ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்லைனா சண்டை போட்டிங்க தானே, சண்டை போட்டிங்க தானே, அவன் என்ன பண்ணீங்க, சமாதானம் பண்ணிங்களா? இப்போ சண்டை போட்ட தான் சமாதானமே. இந்த உயர்ந்த மணி தானே ஒரு பத்தில், உங்கள் கணவர் ஒன்று அடிச்சுக்கிறார் அடின்னா, இல்லை அடிக்கல அப்படின்னா நீ வாழலை, அப்போது சும்மா சண்டை போட அடி, ஒரே ஓங்கி அடிச்சு ஒன்று உயர்ந்த மலை ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிடுவாங்க. படம் பார்த்தீங்களா சீக்வன்ஸ், அது வேறு எதாவது சொல்கிறேன். ஆஃபீஸில் தான் நீங்கள் குற்றம் பார்க்குறீங்களா, மற்ற இடத்துல குற்றம் பார்க்கறது இல்லையா? அப்போ ஆஃபீஸுக்கு போனால் வேறு மாஸ்க் மாட்டி போகிறீங்க, அங்கே போகும்போது உஷாராக போகிறீங்க, யாரெல்லாம் குற்றத்தையும் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் சரியாக செய்கிறோம் சொல்லணும். பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சிச்சு யார் திருத்தணும், எனக்கு என்ன தெரிஞ்சிச்சேனா யார் திருத்தணும், இது என்கிட்ட கேட்ட நானாக பண்ணுவேன். சரி தப்பே இல்லைங்க, எனக்கு தப்பு தெரியுதுன்னா அது எனக்கு வரமாயிடுச்சுன்னா எனக்கு தப்பு தான் தெரியுது முதல்லன்னு சொல்லி வாழ்ந்துக்கணும். ஒன்று ஆஃபீஸில் சொல்லிடணும் சார், ஆஃபீஸ் மேனேஜர்கிட்டே சொல்லலாம், சார் யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா என்னை கூப்பிடுங்க நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன சொல்கிறது, நான் துரியோதனன் ஃபேமிலி, நாங்கள் நெகட்டிவ் சமமாக பேசுகிறவங்க, எங்களுக்கு இதான் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னால் அணுகவே முடியும், அதனால் என்ன பண்ணுங்கள், என்ன எதனா பிரச்சனை என்ன எனக்கு கூப்பிடுங்க, எங்கே தப்பு செஞ்சாங்கன்னு என்னால் சொல்ல முடியும், அதனால் என்னென்னவா வச்சிங்க வேலைக்கு, தப்பை கண்டுபிடித்து வச்சுங்க சார், சொல்லாமல் சொல்கிறதா, அப்படி ஒரு சம்பளத்தை வாங்கினு போ, நல்லா தானே இது, அப்படி தான் வேலையை செஞ்சுக்கிறியா? நான் இன்றி போவதை நன்றி உணர்ந்த என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகளை கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்கினீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளை நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க, கொண்டாட்டமா இருங்க, உங்களை நீங்க மதிப்பு மிகுந்தவராக மாத்துறது உங்க கையில தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.